ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் தான் பார்க்க போகிறோம், வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செஞ்சாலும் கெட்டியாகிடுதா, அதை மாதிரி ஆகிடுதா, இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா குழைவாக இருக்குது ரொம்ப நேரத்துக்கு. நான் இப்போ பார்த்திங்கன்னா 3/4 கப்பு அரிசி, 1/4 கப்பு பயிர் போட்டு அதை நல்லா வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 4.5 டம்ளர் தண்ணி வைங்க. 5 டம்ளர் தண்ணி வச்சால் தான் நல்லா குழைவாக இதை மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. வச்சு உப்பு போட்டு 3 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தாளிப்புக்கு என்னென்ன போடுறீங்கன்னா, சீரகம், மிளகு, அப்புறம் வந்து இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் மெத்தடு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்ட்டு. கரெசியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இறக்கி வைக்கும்போது மேலாப்பில் அப்படியே நல்லா வந்து நெய்யை ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் எடுக்கும்போது அப்படியே நல்லா குழைவாகவே இருக்கும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாளிப்புக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா குழைவாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இதுதான் டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.